ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோடைன். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஒரு அழகான ரெண்டு வார்த்தை. ஸோ என்னென்னா எக்ஸாஸ்பிரேட்டட், ஓகே. ஸோ எக்ஸாஸ்பிரேட்டட் ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து பெர்டர்ப்டு, ஓகே. PERTURBED, ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க, பெர்டர்ப்டு, ஓகேயா. எக்ஸாஸ்பிரேட்டட் அப்படின்னா ஈஸியாக கடுப்பாயிடுறது, அண்ணாயிடுறது, இரிட்டேட் ஆயிடுறது. ஸோ அதை தான் வந்து எக்ஸாஸ்பிரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள், த டீச்சர் வாஸ் எக்ஸாஸ்பிரேட்டட் பை தி ஸ்டூடெண்ட்ஸ் லேக் ஆஃப் அட்டென்ஷன் டியூரிங் தி லெக்சர், ஓகேயா. ஸோ பாடம் நடத்தும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனிக்கலை. ஸோ அந்த லேக் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கிறதுனால அதுதான் வந்து டீச்சரை வந்து எக்ஸாஸ்பிரேட் பண்ணுச்சு, ஓகேயா. ஸோ இது வந்து என்ன வாய்ஸில் இருக்குன்னா பேசிவ் வாய்ஸில் இருக்குது. டீச்சர் வாஸ் எக்ஸாஸ்பிரேட்டட், தோ அந்த டீச்சர் வந்து எக்ஸாஸ்பிரேட் பண்ணப்பட்டாங்க, எக்ஸாஸ்பிரேட் ஆனாங்க இன்னொருத்தரால். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோடைய லேக் ஆஃப் அட்டென்ஷன்னால். எப்போ? டியூரிங் தி லெக்சர், ஓகேயா. ஸோ எக்ஸாஸ்பிரேட்டட் அப்படின்னா என்ன ஆயிடுறது, இரிட்டேட் ஆயிடுறது, கடுப்பாயிடுறது, ஓகேயா. ஸோ அடுத்த வார்த்தை பெர்டர்ப்ட். பெர்டர்ப் அப்படின்னா என்னன்னா ஒரு டீப்பான ஒரு கன்ஃபியூஷனுக்கு போயிடுறது, ஒரு டீப்பான ஒரு குழப்பத்துக்கு போயிடுறது. என்னவாக இருக்குமோ, ஏது இருக்குமோ, எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளே போயிடுறது. அந்த மாதிரி நம்ம டீப்பாக ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்லையும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியாது, ஓகேயா. ஸோ அதை தான் வந்து பெர்டர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ வாஸ் பெர்டர்ப்டு பை தி அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அண்ட் குடன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹர் ஒர்க். ஓகே, ஷீ வாஸ் பெர்டர்ப்டு, அவள் வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருக்கா, கன்ஃபியூஸ் பண்ணப்பட்டிருக்கா. பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஷீ வாஸ் பெர்டர்ப்டு, எதனால் கன்ஃபியூஸ் பண்ணப்பட்டிருக்கா, பை தி அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ், ஒரு எதிர்பார்க்காத ஒரு செய்தி கிடைக்குது. ஸோ அதனால் பெர்டர்ப்டு ஆகியிருக்கா, கன்ஃபியூஸ் ஆகியிருக்கா, ஓகேயா. ஷீ வாஸ் பெர்டர்ப்டு பை தி அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அண்ட் குடன்ட், அவள் முடியாமல் போயிருச்சுன்னு அர்த்தம், ஓகேயா. ஸோ அது குடன்ட் வந்து பாஸ்ட், ஓகேயா. அண்ட் குடன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹர் ஒர்க், ஸோ அவளோட வேலையில் அவள் வந்து ஃபோக்கஸாக இருக்க முடியல, கான்சன்ட்ரேஷனாக ஒரு நிலையோடு இருக்க முடியல அப்படின்னு இருக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. சென்டென்ஸில் ரெண்டு வேர்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாஸ்பிரேட்டட், பெர்டர்ப்ட், ஓகே. ஸோ இதெல்லாம் எடிட்டோரியல் வேர்ட்ஸ், எழுதி வச்சாலும் சரி, மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்கள் இஷ்டம், ஓகேயா. பாய்.